குடைய மடக்கடா. அண்ணே நீங்க கருத்து போயிடுவீங்க. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? குடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கடா, அடக்கிடுறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முறை மாப்பிளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? என்ன பெரிய தும்பி? சரி, பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்ப எப்படி முடிச்சா? அந்த மாதிரி ரெண்டா புட்டு கொடுத்த இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊருக்காரங்க கூட வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுடா அப்படிங்கிற. இந்தாமா, நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. பஞ்சாயத்து தலைவர் ஊருக்காரங்க என்னென்ன நினைப்பாங்க? போனா போதும் நினைப்பாங்க. ஐயோ, நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். ஐயோ, பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க, பைத்தியங்க. ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போயா? இது ஒரு பஞ்சாயத்து இருக்கு தலைவர் மோகன் பைத்திய மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீங்க அதை பார்த்து வந்திருக்கீங்க. என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை நீ போயிருல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி, கஷ்டப்படும் போது கடவுள் நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போதான் கடவுள் நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே, நீ என் கண்ணை திறந்துட்டே. என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா? சாய் போட்டு திறக்க இருக்கு. சும்மா இருறா. நானும் முயற்சி பண்ண முடியல. ராசப்பாவும் ஆளுங்களும் நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. ஊரே பயந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் மந்திரோட பாதுகாப்புக்காக சிட்டிக்கு போறேன். இங்க பாதுகாப்புக்கு என்ன பண்றது? ஊர் எல்லையில பந்தோபஸ்தை ஜாஸ்தி பண்ணுங்க. ராஜப்பா கோஷ்டிக்கும் பக்கத்தூர் கோஷ்டிக்கும் ஏற்கனவே ஜென்ம பகை இருக்கு. நேத்துதான் மழை பெஞ்சிருக்கு. ஓடுற தண்ணியில ரத்தத்தை கலக்கூட்டாதீங்க. பி கேர்ஃபுல். நான் வர வரைக்கும் எந்த கலாட்டம் நடக்கூடாது, புரிஞ்சா? விடுதலை 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 விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை சனிக்கிழமைக்கு விடுதலை 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 ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில விட கோழியை வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப. அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லனே, இனிமேலும் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றாப்பா. என்னது, ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது. என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்ட கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ரேஷன் கடைக்காரமா, நாங்கெல்லாம் அந்த ராசப்பாக்கு பயந்து இந்த ஊரு விட்ட போறோமா? நீங்களும் போயிடுங்கம்மா. அவன் வந்தாலும் நம்ம எல்லாம் மானத்தோட வாழ முடியாதுமா. உங்க நிலவுக்கு தான் சொல்றோம், போயிடுங்கம்மா. நல்ல நாள் அதுமா, கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கண்ணா, அப்பதான் இந்த ஊரு நல்லா இருக்கும். போங்கண்ணா. என்னடி அம்பாள் சோதிக்கிறா? அடி அசடே, மாங்கல்ய நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்டி. ஈஸ்வரி அம்மா. அக்கா,
ராஜா, இந்த அஞ்சு பேர்ல நீதான் எனக்கு அர்ஜுன. நம்ம சாராய தொழில உன்ன நம்பிதான் இருக்கு. நம்ம தொழிலுக்கு உடம்புதான் முக்கியம். ஒரு 6 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நமக்கு எதிரிகளே பக்கத்து ஒரு காரணங்க தான். பகல்ல தானடா இந்த காக்கி சட்டை பாதுகாப்பெல்லாம். இன்னைக்கு ராத்திரியே உங்களை தீத்துறோம்டா. போலீஸ்காரனுங்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. கொஞ்ச நாளைக்கு அவன் அவன் வேலைய பாருங்க. சாமி, ஐயோ, அம்மா, நீ அம்மா, நீ அம்மா இந்த நேரத்தில் தனியா கோயிலுக்கு வந்த? போய்டுமா. சனிக்கிழமை வாரா வாரம் வரும்மா. இந்த சனி உன்னை சதி பண்ணிடும். போய்டுமா. அந்த சண்டால வரான்னு பயந்துண்டு காத்தும் பயலும் எப்படி அடிக்கிறதுன்னு பாத்தியா? இப்படி பயப்படுறீங்க? ஐயோ அம்மா, உன் மாம ராஜப்பா ஜெயில இருந்து வந்துட்டே இருக்கா. அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன் தான் தாய் மாமன். கேள்வியே கிடையாது. கிட்னாப் ரேப்பிங். அந்த புரணி, ததா புரணி. எனக்கு பொம்பளைய காலத்துல இருந்து தாலி அறுத்து தாண்டி பழக்கம். கட்டி பழக்கல்ல கட்ட வெப்ப. என்ன சபதமா? சத்தியம். சத்தியம் எனக்கு சக்கரை பொங்க மாதிரி சாப்பிடுறேன். சத்தியம் அவ்வளவு சீக்கிரம் சேரன் ஆகாது. நான் ஆயுசுக்கும் பொம்பளைங்கள கெடுத்துட்டு தான் இருப்பேன். நீங்களும் சத்தியம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. வாங்கடி. எத்தனை நாளைக்கு ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான்? சுண்டி போச்சுன்னா சுருண்டு விழ வேண்டியதான். கதை முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன ஒப்பாரி வேண்டிய கிடக்கு. போ. இல்லையா, கதையே இனிமேதான் ஆரம்பமாக போகுது. என்ன, நான் கெடுத்ததை போய் ஊர்ல சொல்ல போறியா? இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? யாரும் என்ன ஒரு பொடுங்க முடியாது. யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க. போ. யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஊரை கூட்ட மாட்டேன். போலீஸுக்கும் போக மாட்டேன். வாழ தெரியாதவளா தூக்கு போட்டுக்கிட்டோ, மண்ணெண்ணியை கொட்டி நெருப்பு வச்சுக்கிட்டோ, ரயில் தண்டவாளத்துல தலையை வச்சு தற்கொலையும் படிக்க மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு ஆண்டவ எனக்கு தண்டனையா வயிற்றுல புள்ளிய கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அதையும் சந்தோஷத்தோட பெத்தெடுப்பேன். அப்ப யாருன்னு கேட்டா? நான் சொல்ல மாட்டேன். உன்னையே சொல்ல வெப்ப. நானா? சொல்லிடுவேனா? என்ன, எத்தனை நாளைக்கு மறைப்பேன்? இந்த இளமையும் திமிரும் இருக்கிற வரைக்கும் தானே? வயசாயிடுச்சுன்னா எதை புடிக்க காட்டினியோ அது நெறச்சு போச்சுன்னா நடக்க முடியாம கால் தள்ள அடிச்சுன்னா அப்ப பேச மாட்டேன். உண்மையை சொல்ல மாட்டேன். சாவர வரைக்கும் சொல்ல மாட்டேன். சொல்ல வெப்ப. தூங்கிட்டு இருக்கிற உன் மனசாட்சியை தட்டி எழுப்புவேன். என் வீட்டு வாசல்ல உன்னை நிக்க வைப்பேன்.
உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். ஊரை கூட்டி இவதான் என் பொண்டாட்டி இவ பெற்றிருக்காளே, இது என் கொண்டுதானு உன் வாயாலேயே கதற கதற சொல்ல வைப்பேன். அது நான் உன் கூட படுத்த இந்த மண்ணு மேல சத்தியம், இந்த ஊருக்கே சோறு போடுற இந்த பூமி மேல சத்தியம், எந்த ஆத்தா முன்னாலே தூக்கிட்டு பத்தியோ அந்த ஆத்தா மேல சத்தியம். கத்தி ரத்தத்தையுமே பார்த்தா ஏங்கிட்ட அடி சபதம் போற? பொம்பளை அச்சன் பாக்கணும் இல்ல ஒரே விட்டா வச்சு போடுவேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க படி.